ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி சகோதரர் யுன். இவர் பிறந்தது 1/1/1958. ஊர் நான்யாங், நாடு சீனா, தரிசன பூமி சீனா. சகோதரர் யுன் என்று அழைக்கப்படும் லியு ஜென்யிங் உண்மையுள்ள ஒரு தேவ ஊழியர். மிகுந்த பாடுகள் துன்பங்கள் மத்தியில் சீன தேசத்தில் இயேசுவுக்காக சாட்சியாய் நின்றார். தனது தந்தையின் அற்புதமான சுகத்திற்கு பிறகு அவரது 16வது வயதில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு தேவனின் வார்த்தையை அறிந்து கொள்ள மிகவும் பசிதாகமாய் இருந்தார். படிக்க ஒரு வேதாகமத்தை பெறுவதற்காக விரும்பிய அவருக்கு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் சீனாவில் வேதாகமத்தை வைத்திருப்பதே ஒரு சட்டவிரோதமான செயலாக இருந்ததினால் வேதாகமம் பெறுவது மிகவும் கடினம். எனவே அவர் தனக்கு ஒரு வேதாகமம் வேண்டும் என்று அநேக நாள் உபவாசித்து ஜெபிக்க துவங்கினார். இறுதியில் 100வது நாளன்று தனது ஜபத்திற்கு பதிலாக எப்படியோ 2 சுவிசேஷகர்கள் அவரது வீட்டிற்கு வந்து அவருக்கு ஒரு வேதாகமத்தை வழங்கினார்கள். ஒரு வேதாகமத்தை சொந்தமாக கொண்டதின் நிமித்தம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை வாசித்து மனப்பாடம் செய்ய தொடங்கினார். பின்பு பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலால் தனது வீட்டை விட்டு மேற்கு சீனாவிற்கு சென்றார். கிராமம் கிராமமாய் சென்று தனது சாட்சியை பகிர்ந்து கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளராய் இல்லாத போதிலும் அவரது ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் அநேகர் தங்கள் பாவத்தின் நிமித்தம் கண்ணீர் சிந்தினர். வல்லமை கர்த்தரின் வார்த்தையில் உள்ளது, எண்ணில் அல்ல என்று கூறுகிறார் யுன். காலப்போக்கில் அவரது ரகசிய ஊழியம் செழித்தோங்கியது. யுன் தெய்வ பக்தி நிறைந்த டெல்லிங் என்ற பெண்மணியை திருமணம் முடித்தபோது அவர், நீ என்னை மணந்து கொண்டால் நம்மிடம் அதிக பணம் இராது மற்றும் ஆராதனை கூட்டங்கள் நடத்துவதால் நான் கைது செய்யப்படலாம் என்று சொன்னார். அதற்கு டெல்லிங், கவலை வேண்டாம், நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று பதிலளித்தார். இறுதியில் அவ்வாறே நடந்துவிட்டது. யுன் பலமுறை கைது செய்யப்பட்ட போது டெல்லிங் அவருக்கு துணையாக கற்பாறை போல் நின்றார். சிறையில் அவர் அனுபவித்த கொடூரமான வழி நிறைந்த அனுபவங்கள் மத்தியிலும் கர்த்தரின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து மனமகிழ்ச்சியாயிருந்தார். நாளடைவில் யுன் சீனாவிலிருந்து தப்பிச் சென்று 2001 ஜெர்மனி நாட்டை சென்றடைந்தார். அப்போதிருந்து அவர் வெகுவாய் பயணம் செய்து சர்வதேச அளவில் நற்செய்தியை பிரசங்கித்தார். தாங்கள் அனுபவித்த பாடுகளின் நிமித்தம் தற்போது உலகிலேயே தைரியம் நிறைந்த வைராக்கியமான கிறிஸ்தவர்களில் சீனாவின் கிறிஸ்தவர்களும் உண்டு என்றும், வேதவசனம் சென்றடையாத இடங்களுக்கு அவர்கள் மிஷனரிகளாக செல்ல ஆயத்தமாய் உள்ளனர் என்றும் யுன் நம்புகிறார். இப்பொழுது ரிட்டர்ன் டு ஜெருசலேம், எருசலேமிற்கு திரும்பு என்ற இயக்கத்தின் மூலம் சீனாவிலிருந்து மிஷனரிகளை உலகின் பல பகுதிகளுக்கு அனுப்பி வருகிறார் சகோதரர் யுன். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனின் வார்த்தையை மனப்பாடம் செய்கிறீர்களா? கர்த்தாவே, உமது நியாய பிரமாணத்தை என் உள்ளத்திலே வையும், அதை என் இருதயத்திலே எழுதியருளும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.